அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பேர்னிங் பெட்ரேயர். இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டேட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து பேபி. அவங்க என்னென்னா வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. வந்து அவங்க கூட வந்து இன்னொரு ஆம்பளையும் வந்து பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. போகும்போது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து அந்த ஆம்பளை வந்து கீழே விழுந்துறாங்க. உடனே உடனே கூட்டிகிட்டு வந்து கார்பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. கார்பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா வந்து அது கனவு. இந்த பக்கம் பார்த்தா வந்து பேபியை வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. கேயோவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. மெசேஜ் அனுப்புகிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து அந்த கேயோ வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேட்டர் பண்ணுறாங்க. மேட்டர் பண்ணோடனே வந்து கல்யாணத்துக்கு வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கேயோ வந்து அங்கே வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. இப்போ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்காண்டி வந்து பாபியை வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் வந்து கல்யாண ட்ரெஸ் எடுக்கும் போது வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நான் ஒருத்த மேலே வந்து மேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காரு. அந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ஸ்லாம் வந்து இங்கே நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க, பேபியோ. அந்த கம்பெனியில் வந்து தியாகவும் வந்து வேலை பார்க்குறாரு. இவரோட ஃப்ரெண்டு, பேபியோட ஃப்ரெண்டு. அந்த அக்கௌண்டன்சி மேலே வந்து ஒரு கேஸ் வந்து வருது. கையோட கேஸ் தான் வந்து இது மாதிரி வந்து அவன் அக்கௌண்ட்டு சீட்டிங் பண்ணி வந்து நம்மளோட ஃப்ராடாக வந்து பேக் அக்கௌண்டன்சி மூலமாக வந்து எங்களை ஏமாற்றிட்டான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த கேஸ் வந்து கோர்ட்டு வந்து வருது. அப்போ கோர்ட்டு ஜட்ஜாக யார் வராங்கன்னு பார்த்தா, ஸ்டார்டிங் வந்து பைக் ஓட்டும் போது ஒருத்தன் உளுந்த மாதிரி கனவு கண்டாங்கன்னா அவங்க தான் வந்து வராங்க. அந்த ஜட்ஜு பேர் வந்து மார்க்கோ, அவர் தான் அங்கே வராரு. விசாரிச்சுட்டு வந்து இந்த கேஸ் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் வந்து நம்ம பேபி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் வேலையாருக்கு வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பேபி அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு தியாகு இருக்காரு, அவனை வந்து கூப்பிட்றாரு. இது மாதிரி வந்து இன்றைக்கி நான் பேச்சுலர் பார்ட்டி தர மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன அங்கே எல்லாமே பொம்பளைங்களாக இருப்பாங்க, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வந்து பார்ட்டி கொடுப்பேன் அங்கே நான் இதுக்கு அப்படின்னு வந்து, பரவாயில்ல நீ வா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இவரும் வந்து அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து ஒரு ஆம்பளை பசங்களை வச்சு தான் வந்து பார்ட்டி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பேபி வந்து அவங்களுக்கு வந்திருக்க கிஃப்டெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு கிஃப்ட் என்னென்னா வந்து கையோ அவரோட கட்டி போகிற பாய் ஃப்ரெண்ட் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து அழுதுட்டு அவங்க வந்து பாத்ரூம் போய் வந்து உட்காந்துருவாங்க. அப்போ இவங்களோட ஃப்ரெண்டு தியாகோ, தியாகோ இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பேட்டி, அவங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்துவாங்க. அவங்க வந்து சமாதானமே ஆகமாட்டாங்க. சரி, முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து கேயோட ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு இவங்க கேயோட ஆஃபீஸ் வந்து போகிறாங்க. பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவனோட லேப்டாப் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்தால் மட்டும் போதுமா, அதுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து கிடைக்கவே இல்லை. இந்த சமயத்தில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன இன்னும் வருத்தமாக இருக்கு, நீ வந்து உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே வந்து பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவன் கம்பெனிக்கோட கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணுவான்னு சொல்லி தியாகோட்ட வந்து கேட்குறாங்க. தியாகோ வந்து சொல்கிறாங்க, இல்லை அப்படி பண்ணால் நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் தான் வந்து கெட்டு போயிடும், முதல்ல அந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க இங்கே வந்தோடனே ஆஃபீஸ் வந்தோடனே வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் வரும். அந்த கோர்ட்டு வந்தால் கோர்ட்டுக்கு வந்தப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து அங்கே கோர்ட்டையே வந்து விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். உடனே வந்து அதை வாங்குறதுக்காண்டி வந்து அங்கே வந்து போவாங்க. அது அங்கே ஜட்ஜியை வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்து திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பைக் அட்வென்ச்சருக்காண்டி இவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லி அந்த டீமோட ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்து அவங்க கூடயே வந்து பைக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அங்கே பார்த்தா வந்து இவங்க கூடவே அந்த டீமில் வந்து இவங்க ஜட்ஜாக இருந்தால அவர் வந்து இருப்பார். ஓ, இவனும் வந்து பைக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து இவங்க வந்து பேசி வந்து ஃப்ரெண்டாக ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, வந்து அவர் கூட வந்து மேட்ரு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே வந்து திடீர்னு வந்து ரெண்டு மூணு தடவை மேட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்து நைட்டோட நைட்டாக வந்து அவன் பைக் எடுத்து கிளம்பிடுவாங்க. உடனே இவங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களே பாபி, அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிளம்பி வந்து நம்ம ஊருக்கு வந்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டைலாம் பார்த்தா கலைஞ்ச நிலையில் வந்து இருக்கும். எல்லாத்தையும் அடித்து உடச்சி போட்ட மாதிரி வந்துருக்கும். அது யார் பண்ணான்னு சொல்லி தெரியல அப்படின்னு வந்து பாபிக்கு உடனே டவுட்டாக. உடனே வந்து இவங்க ஃப்ரெண்டு தியாகுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வீட்டெல்லாம் கலைஞ்சது கொஞ்சம் வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து வீட்டுக்கு போடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து சரி இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வேறு யார், என்னோடய ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் கேயோ தான் பண்ணியிருப்பான், அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் தியாகி வந்து சொல்கிறான், நான் வந்து உன் கூட எப்போதும் இருப்பேன், உனக்கு உன் ஃப்ரெண்டுக்கும் மேலேயே நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாபியை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் வந்து பாபியை வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸில் போனால் இவங்க அந்த
ஜட்ஜு கூட வந்து மேட்டர் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ வந்து இவங்களுடைய மேடுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இது யார் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உனக்கு சந்தேகம் வர, ஏன்னா கண் வேறு யார், கையோ தான் பண்ணியிருக்கணும், கையோ கூட இருக்கலாம், தியாகோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தியாகுவா, அவன் அவன் ஃப்ரெண்டு தான், அவன் எப்படி பண்ணியிருப்பான். இது அவன் நேற்று வீட்டுக்கு வந்து என்கிட்ட நடந்த விதம் சரியில்லை, என்னை லவ் பண்ணுற ஃபீல்டையும் வந்து அவன் பேசிட்டு இருந்தான், அவன் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அவன் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, நேற்று நைட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டியிருந்தான், என் கூட வீடியோ கால் பண்ணியிருந்தான், இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டுறான். சரி நானே என் ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. திரும்ப வந்து இவங்க மார்க்கோவை பார்த்து வந்து இவங்க பேசுகிறதுக்காண்டி வந்து அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து திரும்ப வந்து மேட்டர் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. அப்போ வந்து மார்க்கோட ஒய்ஃப் வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து யார் என் கூட புருஷன் கூட படுத்துட்டுருக்குது, எவடி அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து உன்னே ஏமாற்றிட்டானா, அவங்க கூட படுக்க வச்சிட்டானா அப்படின்னு சொல்லி உன்னே ஏமாற்ற போகிறான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவ்வளோ உடனே வந்து போக சொல்லு அப்படின்னு வந்து வாட்ச்மேன்ட்டை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேபி வந்து அழுதுகிட்டே வந்து அங்கே வந்து போவாங்க. நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், அதான் பார்க்கும்போது தெரியுது உன் பொண்டாட்டி கூட இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே பாபி அங்கே வந்து கோச்சிட்டே வந்து வெளியே போயிடுவான். பைக் எடுத்துகிட்டு போகும்போது வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிரும், ஆக்சிடென்ட் ஆகி வந்து விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவன் வந்து படுத்துட்டுப்பான். அப்போ தியாகு அவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவன் வந்து சாப்பாடு வந்து ஓட்டிகிட்ருப்பான். ஓட்டிகிட்டு வந்தோடனே அப்போ மார்க்கோ நம்ம ஜட்ஜி அங்கே வருவார். வந்ததுக்கப்புறம் வந்து பூ கொண்டு வருவார். நீ பார்க்குறது தானே அதை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேட்டி விட்ருவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பாபி வந்திருப்பாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட. அப்போ வந்து மார்க்கை வந்து வருவார், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உடனே வந்து பாபி அவங்ககிட்ட போய் மார்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, இது மாதிரி வந்து நானும் இந்த பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணி வந்து 4 வருஷமாக இருந்தோம். அப்போ வந்து அவருக்கு வந்து குழந்தை ஃபார்ம் ஆச்சு, ஃபார்ம் ஆனால் வந்து டாக்டர் சொன்னாங்க வந்து இதை வந்து இந்த குழந்தை பிறந்தால் வந்து ஒழுங்காக ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அவள் பொத்துக்கணும்னு வந்து சொன்னான். ஆனால் அந்த குழந்தை வந்து நல்லா மெச்சூரிட்டி இல்லாமல் வந்து பிறந்துட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணால் வந்து கிரித்தனம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைய தூக்கிட்டு ஓட பார்த்தா, இதனால் வந்து அவன் மேலே வந்து கேஸ் போட வேண்டியதாக போச்சு, அதனால வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்வார். இப்போ இந்த அந்த குழந்தை வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அப்படின்னு வந்து இவன் எக்ஸ்பிளைன் பண்ணானே, சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுவான். கிளம்பி வந்தோடனே வந்து அந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் தியாகு கிட்ட போய் இந்த மாதிரி லேப்டாப்பில் போய் பாஸ்வேர்டு பார்த்தோன்னே எல்லாமே பாரு சீட்டிங் அக்கௌண்ட்டாக இருக்குது, நம்ம இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுவாள். வந்து நம்ம ஜட்ஜுக்கிட்ட யார்ட்டையாக கொடுத்து வந்து நம்ம வந்து இவன் மேலே வந்து பனிஷ் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வந்து அவள் அங்கே வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு போவோம். சரி சரி ஓகே நான் வீட்டுக்கு வரேன், இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கே வந்து கிளம்பி போனால் தியாகு வந்து அப்படியே நடந்து ஆஃபீஸ் வந்து நடந்து பின் பேக் டோருக்கு வந்து போகிறாரு. அங்கே பார்த்தா வந்து கேயோ இவரோட பாபியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்கே இருப்பான். அடி வாங்கின நினைக்கிற இங்கே பாரு ஃபேக் அக்கௌண்ட் பண்ணனால வந்து எல்லோரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் காசு கேட்டு வந்து வீட்டு வசதியை வந்து என்ன அடித்து ரத்த காய பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சட்டலாம் வந்து ஒரே ரத்தமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் இந்த அக்கௌண்டன்ஸியை இது பண்ணால் வந்து ஒன்று உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், இல்லாட்டி நம்ம இருக்கணும், யாருன்னு நீ தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு நம்ம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கொள்றதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் மார்க் இருக்காரு அவர் ஜட்ஜி, அவர் என்ன பண்ணார்னா வந்து இப்போ பாபிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனா அது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்குறாரு. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து இது வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சனே வந்து நம்ம பாபியோட ஆஃபீஸில் வந்து அவர் டேப் வந்து வச்சுருப்பார், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்பில் வந்து கேயாவும் தியாகவும் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். உடனே வந்து அவள் ஆபத்து இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும், எப்படி வந்து அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அதுக்கடி வந்து தியாகம் வந்து பேபியை பிக்கப் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போகும்போது இந்த இந்த ஜட்ஜி வீடு இந்த பக்கம் இருக்கு, நீ எந்த பக்கம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது கேட்குறாங்க. இதை இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு ரூட்டை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் வந்து துப்பாக்கியை காட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பாபி வந்து அழுதுகிட்டே இருப்பாள். அப்போ ஜட்ஜி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பாபிக்கு. அவன் வந்து அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு வந்து அட்டன் பண்ணி வந்து இப்போ தியாகம் என்ன வேறு எங்கேயோ கடைத்து போகிறான் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜி இருக்காரு, ஜட்ஜி வந்து பாபியோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி இவன் மாதிரி வந்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபோன் மூலமாக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜட்ஜியும் வந்து அந்த லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சு அந்த லொக்கேஷனையே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே வந்து பாபி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கையை வந்து குழி தோண்டிட்டுருக்காரு. தியாகு வந்து அங்கே போய் வந்து அந்த குழியில் போய் படு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. படுத்துருக்கு போது வந்து அவள் அங்கே வந்து ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு தப்புக்கிறான்னு போய் பார்க்கும்போது தியாகு வந்து கையோ வந்து சுட்டுறாங்க. சுட்டதுக்கப்புறம் வந்து நம்ம பேபியோ சுட்டதுக்காண்டி வருவாங்க. அப்போ அந்த ஜட்ஜி வந்து அங்கே வந்துடுவார், மார்க்கோ வந்து வந்து அடித்து போட்டு போடுவாங்க. சண்டை போடு வந்து அவன் தியாகு வந்து மார்க்கோவையும் வந்து வயிற்று வந்து சுட்டுருவான். சுட்டுட்டு வந்து திரும்ப வந்து பேபியை வந்து சுடும் போது வந்து போலீஸ்காரங்க வந்து தியாகு வந்து சுட்டுருவாங்க. அப்புறம் வந்து டாக்டர்
ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து பாபியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாபிக்கிட்ட வந்து நம்ம மார்க்கோ ஜட்ஜ் வந்து சொல்கிற இது மாதிரி வந்து அந்த குழந்தைய வந்து டாக்டர்லாம் காப்பாற்றிட்டாங்க, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட இந்த பர்னிங் பெட்ரேயல் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.